ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம அந்த நாலு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்களாக்கும், ஒழிக்கிறோம், கீழே இறக்குறோம், ஒழிச்சதை வெளியே கொண்டு வரோம், ஒன்று சேர்க்குறோம். ஸோ அந்த நாலு ஃபார்முலா தான் மெயின். இதை மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கிறீங்க. ஒழிக்கிறோம், கீழே இறக்குறோம், ஒழிச்சதை வெளியே கொண்டு வரோம், ஒன்று சேர்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கனாக்கோ, இப்போ சென்ட்ரு நம்ம என்ன சேர்க்க போகிறோமோ, அந்த சென்ட்ரு பாயிண்ட் ஆஃப் வியூ, அந்த எல்லோக்கோ இல்லை க்ரீனோ அந்த மாதிரி எதுவும் சேர்க்க போகிறோமோ அதை வச்சுக்கணும். நார்மலாக அட்ஜஸ்ட் பண்ணுறபடி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கிற வேண்டியதான், எது எது சேருது சேரலன்ற. ஓகே, இப்போ அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கனாக்கா, ஃபஸ்ட்டு எடுக்கமே இப்போ ஒழிக்கிறோம். இப்போ இது வந்து இங்கே வருதுன்னா அது ஆப்போசிட்டில் ஒழிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஒழிக்கிறோம், கீழே இறக்குறோம், ஒழிச்சதை வெளியே கொண்டு வரோம், ஒன்று சேர்க்குறோம். ஸோ இந்த எல்லோ இந்த க்ரீன் பார்த்தீங்களா, இப்படி ஆயிடுச்சு. இப்போ ரெண்டாவது வந்து இப்போ இங்கே இருக்குன்னா, இப்போ இது இந்த இடத்துக்கு கொண்டு வரக்கையில் இது ஆப்போசிட்டில் ஒழிக்கணும். ஒழிக்கிறோம், கீழே இறக்குறோம், ஒழிச்சதை வெளியே கொண்டு வர்றோம், ஒன்று சேர்க்குறோம். ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி கீழே இருக்குது பாருங்கள், கீழே இருக்கிறது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கனாக்கும் மேலே கொண்டு வந்துக்கிறோம். இப்போ இங்கே இருக்குல்ல, இதை நம்ம இந்த மாதிரி தெரிய மாதிரி வச்சுக்கிற வேண்டியது, இது இங்கே இருக்குது. ஸோ இதை இப்படி வச்சுக்கிட்டு ஒழிக்கிறோம், கீழே இறக்குறோம், ஒழிச்ச வெளியே கொண்டு வரோம், ஒன்று சேர்க்குறோம். ஸோ இந்த சென்டரில் இருக்கிறனால நம்ம எந்த சைடு வேணால் ஒழிச்சிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ரைட்டாக இருந்தாலும் சரி, லெஃப்டாக இருந்தாலும் சரி. இப்போ இங்கிட்டு ஒழிக்கிறா இருந்தால் ஒழிக்கிறோம், கீழே இறக்குறோம், ஒழிச்சதை வெளியே கொண்டு வரோம், ஒன்று சேர்க்குறோம். ஸோ பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ், மேலே உள்ள கலர் ஒன்று சேர்த்துட்டோம். இந்த ஃபார்முலா வச்சு இந்த ரெண்டு லேயரையும் நம்ம ஒன்று சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.